அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணு. நேற்றைய வீடியோ பதிவில் லிவர் பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இன்றைய வீடியோ பதிவில் கால் பிளேடர் பித்தப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான ஃப்ரண்ட் மூவ் மற்றும் பேக்சூன் அலாரம் பயன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் பிளேடர் சேர்ந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் மூவ் அலாரம் பாயிண்ட் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GB24. இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஒரு வலி இருக்கா? இருந்தது அப்படின்னா பித்தப்பை சார்ந்த கல்லோ இல்லை பித்தப்பை சார்ந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 24வது புள்ளியில் நீங்கள் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து அழுந்து விடுபட்டுக்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது மார்பு கூட்டெலும்பில் 7வது மற்றும் 8வது கூட்டெலும்புகளுக்கு மத்தியில் இருக்குது அந்த புள்ளி. இதை எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம மார்பு காம்புகளுக்கு நேர் கீழே மார்பு கூட்டெலும்புகளுக்கு மத்தியில் நம்ம அழுத்தம் கொடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், சரிங்களா? இதன் அடிப்படையில் நீங்கள் GB24 அப்படிங்கிற புள்ளியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். சரி, நம்ம அடுத்த பேக்சூன் அலாரம் பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்த புள்ளி அப்படிங்கிற இடத்துல UB19. இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, நமது முதுகுப்புறத்தில் 10வது மார்பு கூட்டெலும்பில் முதுகினுடைய மத்திய பொறுத்திலிருந்து 1.5 பக்கவாட்டில் இருக்கிறது தான் இந்த புள்ளி. இந்த புள்ளியில் வலி இருந்தது அப்படின்னா கால் பிளாடர் சார்ந்த பித்தப்பை சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டால் என்ன பிரச்சனைகளாம், கால் பிளாடர் ஸ்டோன், அந்த இடத்துல சிம்டம்ஸ் காட்டும், தொட்டு பாருங்கள் சிம்டம்ஸ் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து கால் பிளாடர் ஸ்டோன் போன்ற பிரச்சனைகள், தீவிரமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். இவ்வளோ தாங்க. இப்போ நான் இந்த சொன்ன இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் விஷயம். லிவர் சார்ந்த, கல்லீரல் சார்ந்த, மண்ணீரல் சார்ந்த, லங்ஸு சார்ந்த, 12 ராஜ உறுப்புகள் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் மூவ் மற்றும் பேக்சூன் அலாரம் பாயிண்ட் வரிசையாக நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய ஃப்ரண்ட் மூவ் மற்றும் பேக்சூன் அலாரம் பாயிண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் எளிய முறையில் விடுபட்டுக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதன் கூடவே நீங்கள் டிஜிட்டல் பாயிண்ட்டையும் பயன்படுத்தலாம். தேவைப்பட்ட இடங்களில் வழி இருந்ததுன்னா அது லோக்கல் பாயிண்ட்டாகவும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தி அதுலேருந்து விடுபட்டுக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.